அன்பானவர்களை வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு 4/15/10/2022. நேற்று இரவு நான் நேற்று ரெட் பிக்ஸ் 24/7 அப்படின்ற யூடியூப் சேனல் ரெட் பிக்ஸ் சேனலில் ஃபிலிக்ஸ்ன்றவர்கிட்ட இந்த அம்மா கீதா அப்படின்றவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய நண்பர். அவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் பற்றி நிறையா அவங்க வீடியோலாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேசியிருந்தாங்க. சசிகலா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. சசிகலா தான் அடித்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க வந்து நேற்று சவுக்கு சங்கர் வந்து ஒரு மாதமாக ஜெயிலில் இருக்கிறது கரெக்டு கிடையாது, அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஒன்றும் பொய்யானது கிடையாது, அவர் ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா நீதித்துறை முழுசுமே வந்து ஊழல் இருக்குதுன்னு சொன்னது தான் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து அவர் சொன்னதில் வந்து உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீதித்துறையில் அநியாயம் இருக்குது, ஊழல் இருக்குது, கமிஷன் லஞ்சம் வாங்கிக்கிறது தான் நீதி வந்து வழங்கப்படுது, நீதிகள் வந்து தீர்ப்புகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்படுகின்ற வாங்கப்படுகின்றன அப்படின்லாம் நேற்று அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கு அவங்க நிறைய உதாரணங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆகவே சவுக்கு சங்கர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர் சொன்னது பொய் கிடையாது, அவர் சொன்ன வார்த்தைகள் வேணால் தவறு இருக்கலாம், ஜென்ரலைஸ் பண்ணது எல்லா நீதித்துறை முழுசுமே சொன்னது வந்து தவறாக இருக்கலாம். நேர்மையான நீதிபதிகளும் இருக்கிறாங்க, அதனால் அது வந்து அவர்களுக்கு வந்து அது அவதூறாகப்படலாம். ஆனால் நீதித்துறையை பற்றி அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை பொய் கிடையாது அப்படின்றத அவங்க விளக்குனாங்க. அப்படி விளக்க கான்டெக்ஸ்ட்டில் வந்து அவங்க ஆற்காடு வீராசாமி பற்றி ஒன்று சொன்னாங்க. ஆற்காடு வீராசாமி வந்து அவங்களே வந்து படுக்கைக்கு அழைத்ததாகவும் ஊட்டிக்கு வர சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள் ஏதோ சொல்லியிருக்கேன் போல இருக்கு. அப்போ வந்து அவர் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதா அவங்க சொன்னாங்க. அவங்க ஏதோ காலேஜில் ரன் பண்ணுறாங்க போகிறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப சொல்லி ஆற்காடு வீராசாமி கேட்டதாக, படுக்கைக்கு அனுப்ப சொல்லி கேட்டதாக நேற்று அவங்க சந்தடி சாக்கில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆற்காடு சாமி ஆற்காடு வீராசாமின்னு உயிரோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் கனிமொழி அவர்கள் துணை பொதுச் செயலாளராக எலெக்ட் ஆனதில் ஆற்காடு வீராசாமியுடைய பங்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவர் பேசின ஸ்டாலின் பேசினதில் வந்து ஆற்காடு வீராசாமிக்கு நன்றி சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு வீராசாமியுடைய மகன் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிறார்னு நினைக்கிறேன். எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து இது பேச வேண்டிய அவசியம். திமுக வந்து பொதுவாக பெண்களை எந்த லட்சணத்தில் மதிக்குதுன்றது வந்து ஏற்கனவே நான் கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எதை வச்சு கோடிட்டு காமிச்சேன்னா, நம்ம இவர் சமீபத்தில் பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பஸ்ஸில் போகிறத கிண்டல் பண்ணி பேசினதை நான் சுட்டி காட்டியிருந்தேன். அது மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பற்றி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல்டு காஸ்ட்டு மேலே வந்து ஆர்எஸ் பாரதி பேசிய வார்த்தையும் இருக்குது. ஆர்எஸ் பாரதி வித் தயாநிதி மாறனோடு சேர்ந்து வந்து நாங்கள் என்ன பட்டியல் இனத்தவரா அப்படின்னு எங்களை வந்து தீண்ட தகாதவர்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் இருக்குது. ஆக தீண்ட தகாதவர்னு ஒருத்தர் இப்போவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதி வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டு நீதிபதிகள்லாம் வந்து இப்போ ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்கிற நீதிபதிகளாக இருக்கிறது வந்து கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்னு பேசினாங்க திமுக காரங்க. ஆர்எஸ் பாரதியோ டிஆர் பாலுவையோ பேசினாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் மீது திமுகவினருக்கு உள்ள எண்ணம், திமுகவினுடைய கன்சிடரேஷன் எப்படி இருக்குன்றது இதை வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி பெண்களை வந்து அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசின விஷயம் கீதான்றவங்க நேற்று பேசினதும் தெரியுது. ஆற்காடு வீராசாமி அந்த காலத்துலேருந்தே இதை மாதிரி ஒரு நீதி தேவைப்பட்டாக்க அதுக்கு வந்து பெண்களையே கேட்டிருக்கிறார் படுக்கை கணப்ப சொல்லி ஆற்காடு வீராசாமி. அப்போ இதெல்லாம் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் தெரியுது. அப்போ கலைஞர் இருந்தப்பவே கலைஞர் மு கருணாநிதி இருந்தப்போ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கலைஞரால் கெடுக்கப்பட்ட பெண்கள் எவ்வளோ பேர்னு சொல்கிறாங்க. அதில் மனோரமாவுடைய மகன் பூபதி கூட கருணாநிதிக்கு பிறந்தவர்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்ன பொய் என்னன்னு சொல்லி கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இப்போ இருக்கிற உதயநிதிக்கும் தான் தெரியும் அவங்க தாத்தா பற்றி. இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்திமா பாபு வந்து வன்புணர்வு செஞ்சதாகவும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ பாத்திமா பாபு ஸ்டாலினை ஓனான்னு சொன்ன வீடியோவும் இருக்குது சோஷியல் மீடியாவில். அப்போ அவங்களுக்கு எப்படி ஃபிசிக்கலாக ஸ்டாலினை தெரியும். ஆகவே உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்ரீரெட்டியோட ஹைதராபாத்தில் வந்து பிராத்தல் பண்ணதை வந்து ஸ்ரீரெட்டியை சொன்ன வீடியோவும் இன்றைக்கும் இருக்குது சோஷியல் மீடியாவில். இதுதான் திமுகவுடைய லட்சணம். இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக ஸ்டாலினும் சேப்பாக் தொகுதி எம்எல்ஏவாக உதயநிதி ஸ்டாலினும் இருந்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த கட்சியில் மரியாதை இருக்குது. அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மரியாதை இருக்கிறது மிக கேவலம்.
உடனடியாக இந்த கட்சி வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்போ என்ன ஆற்காடு வீராசாமி பண்ணானோ அதை தான் இப்போ ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய அமைச்சர்கள் பண்ணின்னு இருப்பாங்கன்னு அர்த்தம். அது வந்து திமுகவினுடைய ஒரு பரம்பரை சொத்து, பரம்பரை உரிமைன்னு அர்த்தம். பெண்கள் மீதான உரிமை, கல்லூரிகள் மீதான உரிமைன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம பன்வாரிலால் புரோஹித் கூட அதை ஃபாலோ பண்ணி அதிமுகக்காரங்களும் அதே தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆகவே திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதில் உள்ள அப்பொழுதே இப்பொழுதே தலைவர்கள் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அத்தனை பேருமே பாலிடிக்ஸ்லேருந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு மக்கள் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான சமூக ஊடகங்கள் வந்து இது பெருசு பண்ண வேண்டிய இஷ்யூஸை பெருசு பண்ணி இவங்களை வந்து பாலிடிக்ஸில் இல்லாமல் பண்ணணும், மக்கள் மத்தியில் அவங்க நடமாடவே கூடாது, அது மாதிரி பண்ணணும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கூட இந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்ட ரவிக்குமார் அவனும் இதே வேலை பண்ணின்னு இருக்கான்னு தானே சொன்னாங்க. அதில் தானே இந்த மாணவி ஸ்ரீமதி என்ற பெண் கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வந்து கொல்லப்பட்ட விஷயம் வந்து இது தான். ரவிக்குமார் வந்து இது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனை வந்து ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களை வந்து சப்ளை பண்ணிருக்கிறான், இபிஎஸ் போன்ற பெரிய மனிதர்களுக்கு, எச் ராஜா போன்ற பெரிய மனிதர்களுக்கு. அதுதானே இப்போ உதாகரமாக இருக்குது. பொலிட்டிக்கலி அந்த இடம் வந்து வெரி ஆக்டிவ். அதில் வந்து இவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சப்ளை பண்ணிருக்கிறான் ரவிக்குமார்ன்றது தான் இப்போது கண்டென்ஷன், நம்ம நக்கீரன் தாமோதரன் பிரகாஷோடைய கண்டென்ஷன். ஆகவே இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். மக்கள் திமுகவை உடனடியாக ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். திமுகன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அப்பொழுது இப்பொழுது தலைவர்கள் தலைமறைவாகின்ற அளவுக்கு அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களின் மீதான அவர்களுடைய மரியாதையும் பெண்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது நேற்று கீதா அவர்கள் சொன்னதுலேருந்து தெரியுது. அந்த காலத்தில் இந்த ஆற்காடு வீராசாமி மீது அமைச்சராக இருந்தவர், நீதித்துறை அமைச்சராக இருந்தப்பவே இதெல்லாம் நடந்துக்காது. எந்த துறைன்னு தெரியல, நீதித்துறையில் இருந்தப்போ தான் அவர் அதை கேட்டிருப்பாரு. அந்த கிராட்டிஃபிகேஷன், செக்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாருன்னு ஐ டவுட். ஆகவே கீதா அவர்களை வந்து சுகமோட்டோ நீதித்துறையை வந்து அவர்களை வந்து விசாரிக்க வேண்டும் என்று அதை ஒரு அவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை ஆர்வ அக்காடு வீராசாமி மற்றும் திமுக மீதான அந்த குற்றச்சாட்டை வந்து சீரியஸாக எடுத்துன்னு சுகமோட்டோ கேஸ் ஃபைல் பண்ணி அதில் முக்கியமான சாட்சியாக கீதா அவர்களை பதிவு செய்து அவர்களை விசாரித்து உண்மைகளை கண்டிருந்து ஆற்காடு வீராசாமி போன்ற பெண் வியாபாரிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். திமுக இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய திமுக என்ற கேவலமான கட்சி பாலிடிக்ஸ்லேருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதை வந்து நரேந்திர மோடிக்கு அனுப்புகிறேன் நான். திமுக வந்து டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து திமுக என்ற கட்சி அப்புறப்படுத்த வேண்டும். திமுக உடைய ஆட்சி உடனடியாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இபிஎஸ்ஸும் அந்த லிஸ்ட்டில் வரோம். ஆக இபிஎஸ் போன்ற ரவிக்குமாரோடு தொடர்புள்ள அரசியல்வாதிகளும் அப்புறப்படுத்த வேண்டும். அதிமுக கட்சியும் டீரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதுவும் திமுக தொடர்ந்து அதே வேலை தான் பண்ணின்னு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆகவே திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சிகளை டீரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் அதனுடைய தலைவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டு நிலுவையில் உள்ளதோ அவற்றை தீவிரமாக விசாரித்து அவர்களை சிறையில் தள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவ் ஓம்.